அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ வந்து முட்டை கிரேவி செய்ய போறோம். 60 முட்டையை வச்சு கிரேவி செய்ய போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். முட்டையை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ வந்து தண்ணி லேசா சூடு ஏறிச்சு. இப்போ முட்டையை வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லா முட்டையும் எல்லாம் வச்சாச்சு. நல்லா வேகட்டும். வெந்தோட பிறகு உரிச்சிக்கலாம். முட்டையில் வந்து நீங்கள் வேக வைக்கும்போது வந்து உப்பு போட்டுக்கலாம். முட்டை வெந்துடுச்சு. இப்போ இறக்கிக்க போகிறோம். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு இப்போ வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கலாம். நான் வந்து 60 முட்டைக்கு வந்து 4 வெங்காயம் பெருசு பெருசாக எடுத்துருக்கேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா அலசிக்கிட்டு நல்லா கழுவிட்டு அரிஞ்சிக்கலாம். இப்போ வந்து முட்டை வந்து நம்ம உரிச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து முட்டை வந்து உரிச்சாச்சு. இப்போ கீறிக்கலாம். இந்த கீரையில் எதுக்குன்னா அந்த மசாலாலாம் சேர்த்துருக்கிறது அது உள்ளே போகணும். உப்பு காரம் எல்லாம் அது உள்ளே சேரும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் முட்டையை கீறிக்கணும். இப்போ வந்து எல்லா முட்டையும் கீறியாச்சு. இப்போ வந்து கிரேவியில் சேர்த்துக்கலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான எண்ணெய் செக்கில் ஆன எண்ணெய், நல்ல சுத்தமான எண்ணெய். எண்ணெய் வந்து சூடாக ஆயிடுச்சு. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். பட்டை சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு தேவையான உப்பு, வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான மஞ்சத்தூள், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் புதினா,
இஞ்சி பூண்டு அரைச்சது சேர்த்துக்கலாம். சனியா வருகிறது முட்டை கிரேவி, நல்லா சூப்பரா நல்லா வெந்துருச்சு, வதங்கிடுச்சு, நல்லா சூப்பரா இருக்கு. தேவையான மல்லித்தூள், குழம்பு வைக்கிற மிளகாத்தூள் தேவையான, கறி மசாலா தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, நம்ம வெங்காயத்தை வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரணும், அப்புறம் தான் முட்டையை போட்டுக்கணும். தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்தாச்சு, ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். அந்த உப்பு வறுப்பு அந்த முட்டையில் கீரல் போட்டிருக்கோம் அதில் வந்து சேரணும். இப்போ வந்து முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இறக்கிக்கலாம். அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.